ஹலோ வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு ஃப்ளைட் மோடை தான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து ரொம்பவே ஃப்ளைட் மோட்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் எந்த ஒரு ஃப்ளைட் மோடுமே வந்து பறந்துருக்காது. ஆனால் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி ஃப்ளைட் மோடை வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி பறக்க வைக்க போகிறது அப்படின்றத வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் பறக்காமல் கூட போயிடலாம். அதனால் வந்து நான் தெளிவாக சொல்கிற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸே, வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்க வந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதில் வந்து செட் பண்ணி வச்சுருங்க. நம்ம சேனலில் வந்து டெய்லியுமே ஒரு புது புது மோட்ஸ்லாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸெல்லாம் டெய்லியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் பட்டனை வந்து ஆல் அப்படின்றதில் வந்து செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்போயுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த ஃப்ளைட் மோடை தான் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுற போகிறோம் அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து சர்ச் பாக்ஸில் வந்து BUSSID பஸ் சிமுலேட்டர் மோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டாக இருக்குது, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து தேர்டாக இருக்குது பாருங்கள், பெஸ்ட் மோட் ஃபார் BUSSID, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், நீங்கள் இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க, அதெல்லாம் பர்மிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அலோ அப்படின்றத கொடுத்துங்க. ஓகே, அதில் வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது, நம்ம இப்போ வந்து அதில் ஆல் மோட்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிலதாக எல்லாம் கீழே வந்துருங்க. பாருங்கள் நம்ம இருக்குது, பாருங்கள் நம்ம டவுன்லோட் பண்ண இதில் வந்து ரெண்டு ஃப்ளைட் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபஸ்ட்டு இருக்க ஃப்ளைட் கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் மோட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து இந்த மோட் வந்து டவுன்லோட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பில் எது டவுன்லோட் பண்ணாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும், எல்லாருமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா மொபைலுமே அப்படி தான் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய மோட்ஸ் வந்து போட்டிருக்கோம். யாரும் பார்க்காதவங்க வந்து கீழே போய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கூட பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாதி டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து டெய்லியுமே ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். அதாவது டெய்லியுமே ஒவ்வொரு மோட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து இது டவுன்லோட் கொடுத்துட்ருக்கோம். அப்படி உங்களுக்கு எதுவும் புது மோட்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். பார்த்துங்க, இந்த தான் அதோட வந்து பிக்சர்ஸ் எல்லாமே. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து வெளியே வந்துடலாம். ஃபுல்லாக வந்து பேக் வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம இப்போ வந்து இப்போ எப்படி கேமுக்கில் வந்து எப்படி இன்செக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நான் சொல்லிடுறேன். இதுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஸ்டெப்பே இருக்குது. அதாவது எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்றத வந்து சொல்கிறேன். இப்படி விட்டால் கம்ப்ளீட்டாக வந்து பறக்காது. அதில் வந்து எப்படி பறக்க வைக்கிறது எல்லாமே வந்து இப்போ நான் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், தயவு செஞ்சு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்துடாதீங்க, அப்புறம் பறக்காமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உள்ள ஓப்பன் ஆகிடுச்சு. இதான் வந்து நம்மளோட பழைய மோடு. இந்த மோடுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதை போய் பார்த்துக்குங்க. வேறு நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதாவது தமிழ்நாடு எல்லாமே போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி விட்டுட்டு வெளியே வந்துடுங்க நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேரேஜில் போய் வேறு மோட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிங்க, நெக்ஸ்ட் மோடு வந்து கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு. ஓ, ரொம்ப பெருசாக இருக்கனால தெரில. யூஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இன்டர்ஃபேஸ் பாருங்கள் இப்படி இருக்குது, நானுமே நல்லாயிருக்கு. ரொம்ப பெருசாக இருக்கனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது யூஸ் அப்படின்ற கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். இப்போ நான் வந்து ஃப்ரீ மோடில் போய் எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களை உங்களாலையும் கூட பறக்க வைக்க முடியாமல் போயிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த நேரத்தில் வந்து ஆட்ஸ் வந்து நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து இப்போ வந்து அங்கே வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பஸ் ஸ்டாண்டே ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக இருக்குது, நம்ம ஒரு ஃப்ளைட் மட்டும்தான் நின்றுருக்கு. பாருங்கள் வந்து நம்ம வந்து இதை எப்படியோ சக்ஸஸாக வந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே தான் வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதை எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்றது வந்து சொல்ல போகிறேன். பாருங்கள் இன்டர்ஃபேஸ் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அந்த ஒரு கம்ப்ளீட் செட்டப்ஸே இருக்குது ஃபுல்லாக. பாருங்கள் அந்த இது மூவ் ஆகிறது. ஓகே, இது ஃபுல்லாக வந்து இது மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது நார்மலாக ரோட்டில் போகிற மாதிரி தான். அதை நான் பறக்க வைக்கிறது எப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான். இதை எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இப்போ தான் சொல்ல போகிறேன். சிம்பிள் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் இன்னும் ரொம்பவுமே கஷ்டம்லாம் பட வேணாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரிஜினலாக மேலே தான் பறக்குது, நான் எதுவும் கிராஃபிக்ஸ்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. இது எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேப் கேட்குது, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ ஒரு ஆட்ஸ் வர ஒரு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. உங்களுக்கு வேறு எதுவும் மோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த மோட்ஸை வந்து உடனே வந்து உங்களுக்காக பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதை பறந்துக்கிட்டு தான் இருக்கு மேலே. இது எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்றது வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது ஒன் மினிட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே நின்று அதை எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரிஜினலாகவே இது பறந்துட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவும் ஏமாற்ற வளரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி எப்படி அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிம்பிள் ட்ரிக். அதில் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி மூணு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து தேர்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்க, நீங்கள் தேர்ட் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆப்போசிட்டாக வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இது அப்புறம் அந்த செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே பறக்கும்போது வந்து கீழே வந்து அந்த இடத்துல வந்து லைட் ஆகும், அதான் வந்து செகண்டோட ஆப்ஷன். அதாவது அந்த ஃபஸ்ட்டோட ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த இடத்துல வந்து லைட் எரியும். ஓகே, நான் இப்போ வந்து அது மேலே ஃப்ளைட் டேக்அப்பில் இல்லாதனால பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தேர்ட் அமுக்குந்தா அங்கே கீழே தெரியுது பாருங்கள், அதான் அந்த தேர்டோட ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அந்த ஃபஸ்ட்டோட ஆப்ஷன் பாருங்கள், பாதி நம்மளுக்கு வந்து இது ஓப்பன் ஆகுது பாருங்கள், அதான் வந்து இது ஃபஸ்ட்டோட ஆப்ஷன். இது வந்து சூப்பராகவே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கிளியராக. இதான் வந்து ஃபஸ்ட்டோட ஆப்ஷன். தேர்டோட ஆப்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். இதிலே செகண்ட் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து லைட் எரியும், தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன், கீழே தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல லைட்டு இந்த பிளிங்க் ஆகிறது வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன் கீழே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் வேறு எதுவும் மோடு வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.